இதே மாதிரி ஒரு ஒரு பேங்க் மேனேஜர், அந்த பேங்க் மேனேஜர் வந்து பேங்க் மேனேஜர்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ ப்ரெசைட் பண்ணுறவர் வந்து எல்லா மேனேஜர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டாப் அதிகாரி வந்து அந்த மேனேஜர்களுக்குள்ள மீட்டிங்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம குறிப்பிட்ட நம்ம ஒரு மேனேஜருக்கு வந்து அந்த செல்ஃபோன் ரிங் ஆகிடும். உடனே ஒரு அப்போ தான் அவருக்கு செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் வந்தது தெரிஞ்சிருக்கு, உடனே ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனால் இருந்தாலும் அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸருக்கு கோபம், எப்படி நீ செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங்கில் கலந்துக்கிடுவான்னு சொல்லி அவருக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாரு. இப்போ இவருக்கு என்னென்னு சொன்னால், இவர் நல்ல ஒரு ஹானஸ்டானவர், நல்ல ஏபிள் பர்சன். அப்போ இவருக்கு என்னென்னு சொன்னால், இப்படி மற்றவங்க மத்தியில் ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் பரவாயில்ல, பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னோடனே மற்றவங்க மத்தியில் என்ன என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி நாலு நாளாக தூக்கல. அப்புறம் அஞ்சாவது நாள் நம்மகிட்ட கவுன்சிலிங்க்கு வரேன். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ அதில் தான் முதல் முதல்ல அவருக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த தாட்னா என்ன திங்கிங்னா என்னங்கிறத கண்டுபிடிச்சு. அப்போ நீங்கள் தாட்னா என்ன திங்கிங்னா என்ன கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ ஒரு சம்பவம் நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. சப்போஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் திங்க் பண்ணி எப்படி பண்ணலாம், எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபரை நல்லிஃபை பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணலாம். அதுக்கு நீங்கள் திங்க் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த எண்ணம்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான்னு சொல்லி தேவையில்லாத சிந்தனை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இது வந்து என்ன சொன்னால், ஒரு ஒன்று உங்களுக்கு பிடிக்காத ஒன்று நடந்து முடிஞ்சு போனாலும் கூட, அந்த அதுக்கு செய்கிறக்கு அங்கே ஒன்றுமே இல்லைனாலும் கூட, அதை பற்றி தாட் மட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அது இயற்கை, அது யாருக்குமே வரக்கூடாதுன்னுட்டு கிடையாது, எல்லாருக்குமே வரத்தான் செய்யும். ஆனால் அந்த வந்த சிந்தனை மேலே நீங்களும் ஏறி சவாரி பண்ணி, அப்போ ஆமாம் அவரை விடக்கூடாது இவரை விடக்கூடாது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி நீங்களாக ஏதாவது ஒன்று பண்ணினீங்கன்னு சொன்னால், இந்த தாட் வந்து திங்கிங்காக மாறிடும். அதனால் வந்து நீங்கள் திங்கிங்காக மட்டும் இருக்காதுங்க, திங்கிங்காக விட்டுருங்க. தாட்டு வந்துட்டு போட்டோம், தாட்டை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த தாட்டே வரக்கூடாது, அதை பற்றியே நினைக்கக்கூடாது, அதை பற்றி நினச்சா தூக்கமே வரல, அதனால் அதை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தாட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வந்த தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ணுறது மட்டும் விட்டுருங்க. வந்த எத்தனை தாட்டு வேணாலும் வந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டிங்கன்னா, இந்த தாட்டு வந்து தன்னாலே சப்சைட் ஆகிரும் சொல்லி அவருக்கு அனுப்பணும். அப்புறம் அவர் சரியாயிட்டார். இப்போ அதே மாதிரி தான் ஒரு ஒரு திருப்பூரில் இருந்து ஒரு சின்ன பொண்ணு, அது ஒரு இடம் ஒரு கவுன்சிலிங்கு வந்தது. அதுக்கு என்னென்னு சொன்னால், ஒரு லவ் அஃபர், ஒரு பையனோட பழகிட்டு வந்திருக்கு. அந்த பையன் வந்துச்சுன்னா, இவளை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அப்போ இவளுக்கு அதே பெரிய மன வேதனை, எப்படி இந்த மாதிரி ஏமாத்தலான்னு சொல்லி அவளுக்கும் இதே மாதிரி தான் தூக்கம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலையான்னு சொல்லி வந்துக்கிட்டு இருந்தான். இப்போ இதுவுமே என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் மாதிரி பழகிட்டு இருந்திருக்கீங்க, நீங்களும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவரும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கூட நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறாதனால ஒரு ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும். அந்த ஏமாற்றத்தினால இந்த மாதிரி மனவேதனை இருக்கத்தான் செய்யும். அது இயற்கை தான், அதை பற்றிய சிந்தனை வரத்தான் செய்யும். இப்போ இதில் நீ வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உனக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா, நீங்கள் சிந்திச்சு திங்க் பண்ணி நீ நடவடிக்கைக்கு நீ முயற்சி பண்ணலாம். இப்போ இதில் நடவடிக்கைக்கு இங்கே ஸ்கோப் ஒன்றும் கிடையாது. நடவடிக்கைக்கு ஸ்கோப் இல்லைங்கிறதுனால நீ திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் கூட தாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும், தாட்டை பற்றி நீ ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் தாட்டுங்கிறது அது இயற்கையாக வரும், வந்த தாட்டு தானாகவே மறைஞ்சு போயிடும். அதனால் நீ தாட்டை கண்ட்ரோல் பண்ணணும், தாட்டே வரக்கூடாதுன்னு சொல்லியெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம் நீ சொல்லி அதுக்கிட்ட சொல்லி அனுப்புனேன். பிறகு அது மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணிச்சுது. சரி, அப்போ அதுக்கு நேற்று பேசின கவுன்சிலிங் போதுமான அப்படி இல்லை போல, எனக்கு இன்னும் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கும் போலன்னு சொல்லி என்ன விஷயமானு சொல்லி கேட்டேன். அப்போது ஐயா, என்னுடைய பிரச்சனைகள்லாம் அப்படி தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி காலையில் இடமிலிருந்து ஒரே ஆனந்தமாகவும் ஒரே பரவச நிலையாகவும் இருக்குது, ஏன் இந்த மாதிரி வந்ததுன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லி சொல்லிச்சு. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து அந்த பிரச்சனையை அணுகி சரி பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணாமல் இயற்கைக்கு விட்டதுனால என்ன ஆயிடுன்னு சொல்லி சொன்னால், அந்த தாட்டெல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகுது. அப்படி ரிலீஸ் ஆகும்பொழுது இந்த மாதிரி ஆனந்த அனுபவங்களை கூட சிலவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது எல்லாருக்கும், இப்போ எல்லாருமே அதே மாதிரி சொல்லலை, பட் இருந்தாலும் அந்த பொண்ணு அப்படி சொல்லிச்சுது. ஏன்னா அது மன இருக்கம் அவ்வளோது இருந்திருக்கு. அந்த மன இருக்கத்துலேருந்து விடுபடும் பொழுது அது எந்த அளவுக்கு இருக்கம் வந்து அந்த இலக்கு இருக்கத்துலேருந்து விடுபடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரிலீஸும் நமக்கு தெரியும். அவங்களுக்கு அந்த ரொம்ப இருக்கம் அதிகமாக இருக்கிறனால அந்த ரிலாக்ஸேஷன் ஏற்படும் பொழுது அது ஒரு ஆனந்த அனுபவத்தை கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி தான் ஒரு லேடி டாக்டர், லேடி ஹஸ்பண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான். அப்போ அவங்களுக்கு என்ன, அந்த டைமில் என்னை சந்தித்த டைமில் அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை, இது 2 வயசில் இறந்து போயிடுது. அப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னார்னு சொன்னால், என்னுடைய நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டேன், என்னுடைய மனைவியால் தான் அதை மேனேஜ் பண்ணவே முடியல. அதே நினச்சி நினச்சி அவங்க இப்போ சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாகவே மாறிட்டாங்க. ஒரு அதையே நினைக்கிற மாதிரி இப்போ எப்படி இதிலிருந்து வெளியே வர்றது,
அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இப்போ அதில் தான் என்ன சொல்லி சொன்னால், இது வந்து எல்லா இது இந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஒரு மோசமான சூழ்நிலை தான். குழந்தை இறந்து போகிறதுங்கிறது யாராலையுமே தாங்க முடியாது. ஆனால் இதில் நீங்கள் செய்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சுது, இறந்து போச்சுது. பட் இருந்தாலும் அதை பற்றிய தாட்டு வரத்தான் செய்யும். நீங்கள் அந்த தாட்டு இயற்கையானது தானிட்டு எடுத்துக்கிடுங்க. ஆனால் சிலவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், அந்த குழந்தை இறந்தது நம்ம வருத்தப்படுறது நியாயம்தானு சொல்லி ஒரு நியாயத்தை கற்பிக்கும் பொழுது நீங்களே வந்து அந்த உங்களுக்கு வருத்தம் ஏற்படுற உணர்ச்சியை நீங்களே வந்து அலோவ் பண்ணி அதை டெவலப் பண்ணிடுறீங்க. அதனால் எந்த கடமையும் நீங்கள் எந்த பொறுப்பையுமே நீங்கள் எடுக்காதுங்க. வர்றது அதுபோக்கில் வரட்டும், நீங்களாக எந்த கடமையும் எந்த பொறுப்பையுமே எடுக்காதுங்க. நமக்கு வருத்தப்படுறது தானே நியாயம். குழந்தை இருந்த இறந்ததை வந்து நம்ம மகிழ்ச்சி அதை மறந்து நம்ம சந்தோஷமாக இருந்தால் எப்படி, எவ்வளோ தப்பு? எப்படி அதையே நினச்சிட்டு இருக்க வேண்டியதானே கடமைங்கிற மாதிரி அப்படி ஒரு கடமையை நீங்கள் பூர்த்திக்கிடாதுங்க. நீங்கள் அதை ஒரு வர்ற தாட்டு வரத்தான் செய்யும், வந்த தாட்டை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. நீங்கள் அதில் வருத்தப்படுறதுக்குள்ள கடமை எதுவும் உங்களுக்கு கிடையாது. அதனால் நீங்களாக கற்பிச்சு கற்பிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாக மாற வேண்டிய நிலைக்கு வந்துடும். இந்த மாதிரி சொன்னால் அப்புறம் அவங்க அதிலேருந்து ரிலீவ் ஆகிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இது எல்லாமே வந்து ஒரு சூழ்நிலையில் அந்த தாட்டு மாதிரி வரும். அந்த தாட்டை வந்து நம்ம வந்தது எல்லாத்தையும் வந்து சூழ்நிலைக்கு தேவை இருந்துன்னு சொன்னால் அதை ஒரு இமேஜ் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். செயலுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் அது கொடுக்குதுன்னு சொன்னால் நம்ம அதை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அந்த தாட்டே வராமல் பார்த்துக்கிடணும். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஏன்னா நிறைய அனுபவங்கள் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். நம்ம செய்கிற வேலைக்கு சம்மந்தம் இல்லாத தாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டுருப்போம், சம்மந்தா சம்மந்தம் இல்லாத தாட்டுகள்லாம் வந்துகிட்ருக்கோம். அதனால் நம்ம அந்த பக்கம் நம்ம திரும்பணும்னு அவசியம் இல்லை. நாம் நம்ம வேலையில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். தாட்டு வரக்கூடாதுன்னு சொல்லலாம், இந்த தாட்டு வருது இந்த தாட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி எதையுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் இந்த அகமாக புறமாக நம்ம செய்ய வேண்டிய செயலாக மன உணர்ச்சிகளாங்கிறது மட்டும் நம்ம ரெண்டையும் கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டால் போதும். அகம் எது புறம் எதுன்னு மட்டும் நம்ம பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் எல்லா விதமான பிரச்சனைகளையுமே நம்ம எளிதாக நம்ம கையாளலாம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 2/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.